அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல மின்வாரிய காலி பணியிடங்களுக்கு புதிதாக ஆட்கள் தேர்வு செய்ய திட்டம் இன்னைக்கு வந்த ஒரு செய்தி குறிப்பில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற திமுக அரசு முன்னாள் அதிமுக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து மின்சாரத்துறை அமைச்சராக வந்து நியமனம் செய்த நாள் முதல் பல்வேறு நடவடிக்கைகளை வந்து மின்சாரத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காலி பணியிடங்களை வந்து விரைவாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கான அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது வந்து சேகரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த காலி பணியிடங்கள் குறித்த ஒரு விவரங்கள் வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உதவி பொறியாளர், கணக்கீட்டாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு நபர்களை தேர்வு செய்ய புதிதாக அறிவிப்பு வெளியிட மின்வாரியம் திட்டமிட்டு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக மின்வாரியத்தில் கள உதவியாளர், உதவி பொறியாளர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு 30,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளன. இதையடுத்து 1,300 கணக்கீட்டாளர், 500 இளநிலை உதவியாளர், 600 உதவி பொறியாளர் பணியிடங்களுக்கு தகுதி வாய்ந்தவர்களை தேர்வு செய்ய 2020 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்குள் கொரோனா தொற்று ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் வந்ததுனால இப்பணிகளுக்கு இதுவரை தேர்வு வந்து நடத்தப்படவில்லை. இதற்கிடையே 2,900 கள உதவியாளர் பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்காக இந்த ஆண்டு தொடக்கத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. ஆனால் தேர்வு நடத்தப்படவில்லை. ஆனால் இந்த ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டாங்க. பட் ஆனால் தேர்வு வந்து நடத்தப்படவில்லை. அதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்நிலையில் தமிழகத்தில் தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் பழைய தேர்வுகளை ரத்து செய்துவிட்டு புதிதாக அறிவிப்பு வெளியிட்டு பணியாளர்களை தேர்வு செய்ய திட்டமிட்டுள்ளது. பழைய நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னென்னலாம் வந்ததோ அது எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக இன்னும் என்னென்ன வேக்கன்சிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குதோ எல்லாருக்குமே வந்து வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணி அதுக்குண்டான போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா போடுறதா திட்டமிட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என மின்வாரிய அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து போய்கிட்டே இருக்குது. இதுக்குண்டான போஸ்டிங்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து வெகு விரைவில் வந்து வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுவரையும் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.